குஜராத் மாநிலம் சோம்நாத்தில் ஸ்ரீ பார்வதி கோவிலுக்கு அடிக்கல் நாட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். காணொலி மூலம் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் சோம்நாத் நடைபாதை, கண்காட்சி மையம் மற்றும் புனரமைக்கப்பட்ட சோம்நாத் கோவில் வளாகம் ஆகியவற்றையும் பிரதமர் நாளை தொடங்கி வைக்க உள்ளார். ஆன்மீகம் மற்றும் பாரம்பரிய தலங்களுக்கு புத்தாக்கம் அளிக்கும் திட்டத்தின் கீழ் 47 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சோம்நாத் நடைபாதை அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் சுற்றுலா வசதி மைய வளாகத்தில் உருவாக்கப்பட்டுள்ள கண்காட்சி மையம் பழைய சோம்நாத் கோவிலின் பல்வேறு திட்டப்பணிகளை பிரதமர் தொடங்கி வைக்க உள்ளார். சோம்நாத் அறக்கட்டளையால் கோவில் வளாகம் புனரமைக்கப்பட்டுள்ளது. பக்தர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அதிக இட வசதியுடன் கோவில் வளாகமும் புனரமைக்கப்பட்டிருப்பதுடன் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிவபார்வதி கோவில் கட்டப்பட உள்ளது. இந்த கோவிலுக்கும் பிரதமர் நாளை அடிக்கல் நாட்டவுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரகலாத் சிங் பட்டேல், குஜராத் முதலமைச்சர் விஜய் ரூபானி உள்ளிட்டோர் கலந்து கொள்கிறார்கள்.